Hi guys, welcome to Learn Automation Online. In this video, we will talk about a very important interview question. This interview is an interview that you can see in the interview. There are two JSON. There are two different JSON. So, எனக்கு அதுக்கு ஒரு சாம்பிள் json வேணுமா நான் என்ன பண்றேனா என்னோட சீரியலைசர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் எடுத்துக்கறேன் சரி இப்போ compare to json அப்படினு ஒரு கிளாஸ் எழுதி இருக்கேன் சோ string இது வந்து first json சோ அந்த json 1 நான் enter பண்ணிறேன் அதே மாதிரி string json 2 சோ json 2 என்னவோ அதையும் நான் Object mapper da ulla vandu okay va object mapper mapper equal to new object mapper idhukku object create paniyaach right ipo mapper dot or json read panni edukkaradhukku namakku vandha enna na read tree appdinu or function irukku idhu idhukku munadiye edhiyo paathirukkom nenikiren but nyabagam illa but paatha maari da nyabagam fine so na enna pannalana indha json na read panni edukka solalam okay va So, JSON 1 read பண்ணி எடுக்க சொல்றேன் இது வந்து static இல்லையா சரி ஓகே இப்போதைக்கு இத static-ஆ வச்சிருவோம் இதையும் static-ஆ வச்சிருவோம் அப்பதான் நமக்கு அது main method குள்ள கால் பண்ணிக்கிறது ஈஸியா throws declaration கேக்குது throws கொடுக்கலாம் சரி இப்போ இந்த JSON-ஐ read பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அதோட return type என்ன அப்படினா JSON node அது வந்து ஒரு JSON node-ல சேவ் பண்ண சொல்லுது return types எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓகே யூஸ் பண்ண உங்களுக்கு அது தானாவே பதிஞ்சிரும் இப்ப டபுள் கோட்ஸ்ல சேவ் பண்றத ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணணும்னு நீங்க என்ன மனப்பாடமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல வர்க் பண்ண தானா வந்துடும் அந்த லாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க ஃபங்க்ஷன் மேல வச்சா நமக்கு தெரிஞ்சிடும் சரியா சோ ரீட் ட்ரீ அப்படிங்கற ஃபங்க்ஷன் நமக்கு வந்து என்னத்தை கொடுக்க போகுது அப்படினா JSON நோட கொடுக்க போகுது சோ அந்த JSON நோட நான் import Next, this kind of name is JSON node. This is first JSON node output. I mean, node. Adanala JSON node one. Next, வந்து நான் என்ன பண்ணனும்னா இரண்டாவது JSON read பண்ணி எடுக்கணும் கரெக்ட்டா so JSON 2 read பண்ணி எடுக்கறேன் அதுவும் இதே மாதிரி JSON node ல சேவ் பண்ணி வைக்கணும் கச்சாச்சு இப்போ இந்த json node இந்த json node ஈக்குவலா அப்படினு கம்பேர் பண்ணனும் ஓகேவா அதுக்கு நமக்கு என்ன ஃபங்ஷன் இருக்கு அப்படினா ஈக்குவல்ன்ற ஃபங்ஷனே இருக்கு json node 1 equals json node 2 அவ்வளவுதான் சோ இந்த json node 1 and 2 equal ஆனதுனா true னு print ஆகும். இல்லனா false னு print ஆகும். இத வெச்சு நம்ம ரெண்டு json உம் equal ஆ இல்லையான்றத கண்டுபிடிச்சுக்கலாம். run as java application இந்த கேஸ்ல எனக்கு வந்து true னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து யார் இப்படி வைக்கறேன் வெச்சுப்போம். இப்போ json 1 உம் json 2 உம் equal கிடையாது. இப்போ எனக்கு என்ன output வரணும்? false வரணும். right? false வந்துச்சு. இப்போ json பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்லிட்டோம்னா ஆர்டர் வந்து நமக்கு டசன்ட் மேட்டர் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஃபர்ஸ்ட்லயே இருக்கணும்னு அவசியம் இல்ல லாஸ்ட்ல இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ரைட் இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நான் என்ன மாத்துறேன் அப்படினா லாஸ்ட் நேமை இங்க ஃபர்ஸ்ட்ல எழுதுறேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேமை செகண்டா எழுதுறேன் புரியுதா இந்த ரெண்டு ஃபீல்ட இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன் இப்போ எனக்கு என்னதான் வரணும் அவுட்புட் ட்ரூன்னு தான் வரணும்
ஏன்னா ஜேசானை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஆர்டர் ஆஃப் கீ முக்கியம் கிடையாது. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். இப்ப இதே வந்து என்னன்னா அரேக்குள்ள போயிடுவோம். அரேவில் இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஜாவான் இருக்கு, செகண்ட் எலமெண்ட்டும் கோன் இருக்கு. இப்ப அப்படியே இது இங்க மாத்திக்கும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் கோனும் செகண்ட் எலமெண்ட் ஜாவானும் வச்சுக்கோங்க. இப்பயும் அவுட்புட் எனக்கு என்னவா வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ட்ரூன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் ஃபால்ஸ்னு வரும். சரியா, இது முக்கியமான ட்விஸ்டான பாயிண்ட். நமக்கு அரே எலமெண்ட்டுக்குள்ள எது ஃபர்ஸ்ட்ல இருக்கணும் செகண்ட் இருக்கணும்னு நமக்கு கணக்கு கிடையாதுல்ல. இங்கேயும் ஜாவாகோ இருக்கு, இங்கேயும் கோஜாவா இருக்கு. ஸோ அஸ் லாங் அஸ் எனக்கு அந்த நம்பர் மேட்ச் ஆகிற வரைக்கும் அரேஸ் வந்து இட் டசன்ட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் சென்ஸோட நாம யோசிச்சுட்டு போவோம். பட் அங்கதான் ட்விஸ்ட் திரைக்கதையில. நீங்க நார்மலா ரூட் லெவல் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை நீங்க எடுக்கிறப்போ ஆர்டர் டசன்ட் மேட்டர். பட் அரேஸுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அரேஸ்ல இருக்கிற எலமெண்ட் வந்து எந்த ஆர்டர்ல நீங்க கம்பேர் பண்றீங்களோ அதே ஆர்டர்ல தான் அடுத்ததுலயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் டேட்டா பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். சரியா, இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின், மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.